மனிதகுல கற்பனையே நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தியது. மார்க்சிய அறிஞர் எஸ்ஏ பெருமாள் பேட்டி. பேட்டியாளர் மனிதகுல வரலாறு என்ற அற்புதமான நூலை எழுதியவர். மார்க்சிய நோக்கில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்தவர். பல்லாயிரக்கணக்கான மார்க்சிய வகுப்புகள் எடுத்த தோழர். மனிதகுல வரலாறுன்னு ஒரு எழுதி ரொம்ப பாப்புலரான புத்தகமாக அது இருக்கு. இதுவரைக்கும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிச மார்க்சிய கண்ணோட்டத்தை எந்த மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு வாழ்வதிலேதான் எப்போதும் சிறந்தது என்பது அதிகம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காக போராடுவது என்பதை விட வாழ்வை அனுபவிப்பது போராடாமல் ஏதேனும் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்வது என்ற போக்குகள் தான் வளர்ந்திருக்கு. மக்களுக்கு போராட்டங்கள், புரட்சிகள் இதை பற்றிய தெளிவும் பார்வையும் எல்லா காலங்களிலும் இருந்ததா என்றால் இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா இந்தியா சுதந்திரமே பெற்றிருக்க முடியாது. இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடந்திருக்காது. தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான சலுகைகளையும் ஊதியங்களையும் பெற்றிருக்க முடியாது. அப்போது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை ஏற்பதும் மறுப்பதுமாக ஒரு வாழ்வு போக்கை கொண்டவர்கள். போராட்டங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அதே நேரத்தில் மறுப்பார்கள். ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஊதிய உயர்வு, போனஸ் உயர்வு என்றெல்லாம் கிடைத்துவிட்டால் அந்த பணம் அரியர்ஸோடு கையிலே வாங்கிவிட்டால் உடனடியாக குடும்பத்தோடு திருப்பதிக்கு போகிறார்கள். ஒப்பந்தமான ஒரு வார காலத்திற்குள்ளே நீங்கள் பஸ் நிலையங்களில் இருந்தால் ஒவ்வொரு தொழிலாளியும் குடும்பத்தோடு, குழந்தை குட்டிகளோடு, மொட்டை தலைகளோடு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு தொழிற்சங்கத்தின் மீது இருக்கும் நம்பிக்கைக்கு சமமாக கடவுள் மீதும் நம்பிக்கை என்பது இருக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது இல்லை கூட அவன் தாதமியங்கள் வச்சுருக்கான். வருஷத்துக்கு ஒரு முறை அவனுடைய குலசாமி கருப்பசாமியை கிடா வெட்டி கும்பிடுறதுலேருந்து அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் பெரிய கோயிலை பார்க்குறதுலேருந்து அப்புறம் பேர் போன பணக்கார சாமியை தேடி போகிறது வரைக்கும் கடவுள்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். அப்போது வாழ்க்கையை போராட்டங்களின் மூலமாக வாழுவது, இன்னொரு பக்கம் கடவுள் அருளால் சாமி செயலால் வாழுவது என்ற இரட்டை நிலை என்பது இந்திய சமூகத்தில் இளையோடி போயிருக்கு. மனிதர்கள் காட்டு தெய்வங்களை வணங்குகிற பழக்கம் நீண்ட காலமாக இருந்திருக்கு. குலசாமிக்கு அடுத்து அவர்கள் காட்டு தேவதைகளை வணங்கினார்கள். பெரும்பாலும் அதெல்லாம் இறந்து போன மனிதர்களின் நினைவாகத்தான் அதெல்லாம் செய்கிறாங்க. அது எகிப்தியர்கள் வரலாற்றிலே இந்த விஷயங்களிலெல்லாம் மூத்தவர்கள்.
அவர்களே கடவுள் என்ற பெயருக்கு இறந்த மனிதன் என்று தான் பொருள் சொல்கிறாங்க. இறந்த மனிதனுக்கு பேர் தான் கடவுள். நாம் பிரேதம்னு சொல்கிறோம், பிணம்னு சொல்கிறோம், அவன் கடவுள்னு சொல்கிறான். மீண்டும் வருவார்கள் என்று புதைக்கப்பட்டு காத்திருப்பவர்களை மம்மி என்றும் சொல்கிறான். என்றேனும் ஒரு நாள் உயிர் பெற்று எழுவார்கள் என்கிற நம்பிக்கைகள், அது இந்திய சமூகத்தில் வேறு விதமாக ஏழு ஜென்மங்களாக பிறப்பது, சொர்க்கத்திற்கு போவது, நரகத்துக்கு போவது என்ற கற்பனைகளுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயமும் பீதியும் தான் கடவுள்களிடம் இந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கு. அப்போது இந்திய சமூகம் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில் கூட நாம் பின்தங்கி நிற்கிறோம். எதையும் நவீன தொழில்நுட்பங்கள் எதையும் நாம் கண்டுபிடிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் சைனா மாதிரி நம்ம காப்பி அடித்தது கூட இல்லை. சீனா வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ நாடாக இருந்தது. நவீன தொழில் வளர்ச்சி என்பது இல்லை. அப்போ மாவோ அமெரிக்க ஐரோப்பிய தயாரிப்புகளை, அது ஒரு வாட்டர் பம்பாக இருக்கலாம், ஒரு மோட்டார் காராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சிங்கப்பூர் மார்க்கெட்டிலிருந்து சீன வணிகர்கள் மூலமாக வாங்கி அந்த காரிலோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளிலோ இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் கழட்டி போட்டு அதே மாதிரி செய்து அதையெல்லாம் திரும்ப அசெம்பிள் பண்ணி ஒரு காராகவோ பைக்காகவோ மாற்றுகிற வித்தையைத்தான் சீனர்கள் முதல்ல கண்டுபிடித்தான். அது கூட நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணுறதுங்கிறது தான் இந்தியாவினுடைய இது. அப்போது ஒரு காலத்தில் பெரிய வானியல் விஞ்ஞானமும் உயிரியல் விஞ்ஞானமும் கணிதவியலும் எல்லாம் வளர்ந்த ஒரு நாடு இந்தியா, நம்ம பெருமை பீத்திக்கிறோமே தவிர எல்லாவற்றையும் இங்கிருந்த எல்லாவற்றையுமே ஆரியமும் வைதீக மதமும் ஒழித்து கட்டிவிட்டது என்பதுதான். எப்படி வானியல் விஞ்ஞானத்தை ஜோதிஷமாக்கி சீரழித்தார்களோ, இன்னும் பெரிய வாத்சாயனரை போன்ற வராகமிகரரை போன்ற பெரிய உடற்கூறு ஆய்வாளர்களையெல்லாம் காமசூத்திரம் எழுதுவதற்கும் அல்லது சாமுத்திரிக ஆலோசனங்கள் என்று அங்கசாஸ்திரங்கள் எழுதுவதற்கும் இங்கிருந்த மதங்கள் மதவீடங்கள் பயன்படுத்திச்சு. அவர்கள் எழுதிய அறிவியல் பார்வை கொண்ட விஷயங்களையெல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. இந்தியாவில் அப்படி தான் புதிய கண்டுபிடிப்புகளை நம்மால் உருவாக்க முடியலை. எண்கணிதத்தில் அராபியர்கள் 1-9 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான், உருவாக்கிட்டான். ஆனால் 9 பிறகு கணிதத்தை எப்படி வளர்த்து செல்வது என்பதில் ஒரு தேக்கம் இருந்தபோது இந்தியாவில் இருந்த பாஸ்கரா தான் சைவரை உருவாக்கணும். 9 பிறகு சைவரை உருவாக்கியதற்கு பிறகு அந்த 9
இலக்கத்தோடும் செய்வரை சேர்க்கிற போது எண்ணிக்கை பெருகுது, கணிதம் பெருகுது. ஒருவேளை சைவரை கண்டுபிடிச்சதுனாலேயே நம்ம சைவராக போனோமான்னு தெரியாது இந்தியர்களை பொறுத்தவரைக்கும். ஆமாம், இங்கே பெரிய மாபெரும் கணித மேதைகள் இருந்திருக்கான் ஒரு காலத்தில். அதான் அதை பூரா ஜோதிஷமாக்கிட்டான்ல. இப்போ ஜோதிடம் வானியல் சாஸ்திரத்தை ஜோதிடமாக மாற்றினதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா, அது எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, இந்தியாவில் வந்து தாந்திரிகம் என்கிற ஒரு கலை இருந்தது, தந்திரம் அல்லது தாந்திரிகம். அது வாழ்க்கையில் வறுமையிலே வாழ்வதை விட செத்துப்போகலாம் என்ற தற்கொலை உணர்வு மனிதர்களிடம் மேலோங்கிய காலத்தில் அவர்களை அழைத்து சோதிப்பது, திடஞ்சொல்லி அனுப்புவது என்கிற தாந்திரிக கலை உருவாச்சு. சோதிப்பது, திடஞ்சொல்லி அனுப்புவது, நீ ஒன்றும் சாக வேண்டியதில்லை, இந்த தை பிறக்க மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி அடுத்த ஆவணியிலேருந்து உனக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 7.5 வருஷத்துக்கு உனக்கு கஷ்டம் இருக்குது, பொறுமையாக தாக்கு பிடிக்கணும்னு சொல்லுவான். சன்னி தேசம் நடக்குதுப்பான். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி தற்கொலை செய்து கொள்ளாமல் வாழ வைப்பது என்பது தான் அதனுடைய அடிப்படை தாந்திரிகம். அது ஜோதிடம் அல்ல, அது சோதிடம் அல்ல. ஆனால் சோதிடம் என்பது இதுதான், சோதிப்பது, திடஞ்சொல்லி அனுப்புவது. இதை அடிப்படையாக வைத்து ஜோதிஷம் என்ற கலை உருவாகுது. ஜோதினா நட்சத்திரங்கள், ஜோதிஷம். அதில் அவங்க வந்து நட்சத்திரங்களே அல்லாத துணை கிரகங்களாக பூராவும் ஒரு 12 ராசிகளாக்கி நட்சத்திரங்களாக்கி, நட்சத்திரங்களையும் உங்களுக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கிறத தவிர வேறு நட்சத்திரங்கள் தெரியாது என்ன. ஆனால் அந்த நட்சத்திரங்களுக்கும் நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தப்படுத்தி ஒரு ஃபேக்கான அதை சயின்ஸுன்னு கூட சொல்லி இது பண்ணாங்க. அதில் இருக்கிறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இந்த இயக்கத்தை பற்றி பாரம்பரியமான வானியல் அடிப்படையில் பஞ்சாங்கங்கள் தொன்று தொட்டு உருவாகி வருது. இன்றைக்கு வரைக்கும் பஞ்சாங்கம் என்பது இருக்குது. நீங்கள் சயின்டிஸ்ட்டுக சொல்கிற அதே நாளில் தான் பஞ்சாங்கம் சொல்கிற சந்திர கிரகமும் வரும், கிரகணம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இதில் தான் சூரிய கிரகணமும் வரும், அமாவாசை பௌர்ணமிகள் எல்லாம் பஞ்சாங்க கால்குலேஷனுக்கும் அந்த கால்குலேஷனுக்கும் நீங்கள் ஒன்றும் வேறுபாடு இருக்கா என்ன. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு நின்று போகும், அதுக்கு அப்பால் இது போகாது. அதான் இருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த கண்ணோட்டத்தை சனி கிரகத்தை பற்றி பேசுகிறான், செவ்வாய் தோஷங்கிறான், 7.5 நாட்டு சனி, அது பொங்கு சனி மங்கு சனிலாம் ரகப்படுத்துகிறான். ஆனால் மனிதன் செவ்வாயில் ஏவுகணை போய் இறங்கிருச்ச, செவ்வாய் கிரகத்துக்கு டூரிசம் ஆரம்பிக்க போகிறேங்கிறானே, அப்போ எங்கே போச்சு இவனுடைய அஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்ன? இந்தியர்கள் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த விடாமல் மாபெரும் தடைக்கல்லாக இருந்ததெல்லாம் இதுதான், மதத்தின் பேரால்,
கடவுளின் பெயரால் நீங்கள் அறிவியலை பேச முடியாது, ஈடுபட முடியாது. இது நம்ம நாட்டினுடைய சாபக்கேடான நிலைமை. இந்த ஜோதிடமெல்லாம் முன்னாடியே விஞ்ஞானம் எந்த அளவு வளர்ந்ததுன்னு ஏதாவது ஆய்வுகளில் தெரிஞ்சது? கற்பனை செய்தார் மனிதர்கள். கற்பனை தான் யதார்த்தமாக. அதான் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான் மனிதனை படைத்தான்னு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், பாடல். அந்த மாதிரி ஆதி மனிதர்கள் பறக்கணும்னு விரும்பினான் விண்ணில. அப்போ கற்பனை பண்ண அவனுடைய கதைகளில் ஒரு மாய கம்பளத்தை விரித்து, அராபிய கதைகளில் அந்த மாய கம்பளத்திலே உட்கார்ந்து, என் மாய கம்பளமே 7 கடல் தாண்டி செல் என்று சொன்னால் அந்த மாய கம்பளம் பறக்கும், மாய குதிரை பறக்கும். உண்மையில் அப்படியெல்லாம் இருந்ததா, பறந்தார்களா, பறக்க முடிந்ததா என்றால் இல்லை. விரும்பினான் மனுஷன். ஆயிரக்கணக்கான காலங்களாக கற்பனை செய்தது. அன்றண்ட பட்சிகளின் சிறகுகளில் பிடித்து தொங்கிக் கொண்டு வானத்திலே பறந்த கதைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சியில் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் அந்த இதுதான் அடிப்படை. நீங்கள் பழைய புராண படங்களை பார்த்துருந்தா தெரியும், மந்திரவாதி ஒரு கண்ணாடி முன்னால் போய் ஜெய் பாதாள பைரவி, ராஜகுமாரி எங்கே இருக்கிறாள் சொல் அப்படின்னா அந்த மாய கண்ணாடி ராஜகுமாரியுடைய உருவத்தையும் இருக்கிற இடத்தையும் காட்டும். உண்மையில் அப்படி ஒன்று இருந்ததா என்றால் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சியில் மனிதன் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தான். உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஷார்ஜா கிரிக்கெட்டை, ஆஸ்திரேலியாவை, நீரோட்டத்தை எல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்திலேயே பார்க்குற மாய கண்ணாடிகள் எல்லா வீடுகளுக்கும் வந்துருச்சு. அதான் ஒரு கற்பனை யதார்த்தமாக அறிஞர்களால் அறிவாளிகளால் உருவாகுது. அப்படித்தான் மனித சமூகத்தில் சமூக மாற்றங்களும் அப்படித்தான் நிகழுது. பூலோகத்திலேயே சொர்க்கத்தை ஸ்தாபிப்பது, நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபிப்பது என்பதே முதல்ல ஒரு கற்பனை தான். ஆனால் முதலாளித்துவத்தையும் நிலப்பிரபுத்துவத்தையும் அழித்து வீழ்த்தி எல்லாமும் எல்லாருக்கும் என்கிற ஒரு புதிய சோசியலிச சமூகத்தை உருவாக்குவதும் கூட கற்பனையிலிருந்து துவங்கித்தான் நடைமுறையாக யதார்த்தமாக மாறும்.